எஸ் மேம். டெப்ரிசியேஷன் என்னது எங்க வரும், ரெசிப்ட்ஸா பேமெண்ட்ஸா? ஃபர்ஸ்ட் பிசி டெப்ரிசியேஷன்னா என்ன ஃபர்ஸ்ட்? தேஞ்சு தேய்மானம், அந்த பில்டிங். லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல நான் டெப்ரிசியேஷன் சாப்டர் எடுக்கிறப்போ இதே கேள்விக்கு தேய்மானம்னு சொல்லி என்கிட்ட திட்டு வாங்கினீங்க. தேய்மானம்ன்றது தமிழ் மீனிங். நான் டெப்ரிசியேஷன்னா என்னன்னு சொல்லி கேட்டா எப்படி சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப பழசான பில்டிங்கா மேம்? மேம். மேம் Reducing the value of building a ma'am. எஸ் வெரி குட். நாட் ஒன்லி வேல்யூ ஆஃப் வேல்யூ குறைஞ்சுட்டே வரும் மேம். எஸ் அதுதான் பிக்சட் அசெட்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது பாத்தீங்களா, அதை தான் நம்ம டெப்ரிசியேஷன் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ சொல்லுங்க இது ரெசிப்ட்ஸா பேமெண்ட்ஸா? நெக்ஸ்ட் டைம் நான் யாருனாலும் சரி டெப்ரிசியேஷன் என்னன்னா தேய்மானம்னு சொல்லிட்டு தமிழ் மீனிங் வந்து சொல்லக்கூடாது. ஓகே மேம். ஓகே இப்போ சொல்லுங்க டெப்ரிசியேஷன் ரெசிப்ட்ஸா பேமெண்டா? பேமெண்ட் பேமெண்டா? எப்படி பேமெண்ட்? டே டெப்ரிசியேஷன்ன்றது ஜஸ்ட் அசன்ட்க்கு நம்ம அக்கவுண்ட் பர்பஸ்க்காக கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம போடுறது. இப்போ யாருக்காவது போய் நீங்க இந்த பில்டிங் இவ்வளவு டெப்ரிசியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பே பண்ண போறீங்களா? ஹலோ எஸ் கதிவேல், போத் சைட்ஸ் வில் நாட் கம். ஓகே பட் யூ நீட் டு சே த ஆன்சர். நோ ரெண்டு சைடு வராதுன்னா அப்ப சொல்லணும்ல. டேய் நான் பேசுறது மத்தவங்களுக்கு கேக்குதா இல்லையா? மேம் கேக்குது மேம். அப்பயே சைலண்டா இருக்கீங்க. இப்போ ஒரு டெப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி யாருக்காவது போய் பே பண்ண போறீங்களா? இல்ல மேம். நோ மேம். டெப்ரிஷியேட் ஆச்சுன்னா யாராவது வந்து உங்களுக்கு பே பண்ண போறாங்களா? ஐயோ உங்களுக்கு டெப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னு இல்ல மேம். இல்ல மேம். அப்போ ரெண்டு சைடு வராது மேம். சரி அது அவுட்ஸ்டாண்டிங்கும் சரி, ஆக்சுவலா ஒரு பேமெண்ட்டோ ஒரு இன்கமோ வராம அது நம்ம ரிசப்ஷன் பேமெண்ட் அக்கவுண்ட்ல காட்ட மாட்டோம். புரியுதா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஓ மேம். ஆமாம். கிளியரா எல்லாருக்கும்? எஸ் மேம். மேம். சோ இந்த சம்மும் லாஸ்ட் சம் மாதிரி நீங்க டேலி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சோ இங்க வந்து என்ன கொடுத்திருக்கா, க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துட்டான், ஓபனிங் பேலன்ஸும் கொடுத்துட்டான், க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்துட்டான். ஓபனிங் ஐ மீன் பேங்க் பேலன்ஸ் கொடுத்துட்டான். கேஷ் பேலன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓபனிங் மட்டும்தான் இருக்கு. அப்ப வர டிஃபரன்ஸ் என்னவா தான் இருக்கணும்? க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ். க்ளோசிங் ஓகேவா? இல்லஸ்ட்ரேஷன் ஃபோர் யாருக்காவது டவுட் இருக்கா? நோ மேம். இல்லஸ்ட்ரேஷன் பை இப்ப நீங்க கிளாஸ்ல போட போறீங்க. எக்ஸசைஸ்ல 1 2 3 4 5 உங்க ஹோம்வொர்க்.